ஹாய் வியூஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி மாதிரி தான் இவரோட வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்குது. அதாவது கிடச்ச வாய்ப்பையும் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாமல் அப்புறம் மிஸ் அவுட் பண்ணி கிடச்ச ஐபிஎல்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காம ரொம்ப ஃபார்ம் அவுட் மிஸ் பண்ணார். அதுவும் இல்லாமல் இவர் நல்லா பண்ணாலுமே இந்தியன் டீமில் பிளேயர்ஸ் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிவம் துபேவாக இருக்கட்டும், ஒரு ராகுல் தேவாட்டியா, இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் வர்றதுனால ஒரு தமிழ்நாட்டில் இருந்து போகிற ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இவர் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் கிரிக்கெட்டர், ஒரு பேஸ் பவுலிங் போடக்கூடியவர். ஆனால் அந்தளவுக்கு பேஸ் போட மாட்டார், அந்தளவுக்கு பேட்டிங் பண்ண முடியாது. அதாவது ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா T20னாலே ஒரு 200 ரன், 180 மேலே தான் அடிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு ப்ரெஷராக இருக்கும் போது ஒரு ஹர்திக் பாண்டியாவோ ஒரு ரவீந்திர ஜடேஜாவோ விட்டால் மேட்ச் வின்னர்ஸு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரபிள் ரெஸ்பான்சிபிள் கிரிக்கெட்டர்ஸ் வந்து நிறையா, அதாவது வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தரே நம்ம பார்த்தோம்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா அடிக்கிறாரு, ஆனால் வந்து T20யில் விளாட முடியல. இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஒரு சிவம் துபேவாக இருக்கட்டும், ஒரு வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், விஜய் சங்கர், இவங்க எல்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் இவங்களுக்கு கரெக்டாக சுச்சுவேஷன் ஆகும், ஆனால் வந்து அது எப்படின்னு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா டூருக்கு நான் ரெடி அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனால் வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரில. ஒரு தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், அவரே இப்போ வந்து வர்ண கிரிக்கெட்லேயே இடம் கிடைக்கலேன்னு வர்ணனையா கமெண்ட்ரேட்டர் ஆகிட்டாரு. இந்த மாதிரி ஆளுங்க வந்து என்ன ஒரு ஃபார்ம் அவுட்டு போயிட்டாலே வந்து ஒரு கம்பேக்காவது கொடுக்கணும். ஆனால் விஜய் சங்கருக்கு அது கொஞ்சம் கூட கம்பேக் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. ஏன்னா ஒரு ஐபிஎல்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரியாவது அடிச்சிருக்கணும், இல்லை வந்து ஒரு அதிரடியாவது ஆடி இருக்கணும், அப்படி எதுவுமே கிடைக்கல. ஒரு மேட்ச் வின்னராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் ஒரு பிளேயருக்கு. அந்த மேட்ச் வின்னராக இவரை நம்ம பார்க்கல. அடுத்து நீங்கள் அப்படியே நம்ம தமிழ்நாடு டீமுக்கு வந்தீங்கன்னா, தமிழ்நாடு டீமில் வந்து இவருக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து 4வது இடம்னு இவர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு டீமில் வந்து 4வது இடத்துல ஆடுறதுக்கு நல்ல பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சாலுமே இவர் அதை ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னாலே ஒரு 6, 7, 8 இந்த 3 இடம் தான். ஆனால் வந்து இந்த 3 இடத்துலையும் ஆட மாட்டேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் சங்கர் ஒரு கம்பேக் கொடுத்தாகணும். ஒரு ஸ்ரீலங்கா டூரில் வாய்ப்பு கிடைச்சாலுமே ஒரு கம்பேக் கொடுத்தாகணும். விஜய் சங்கர் நல்ல பிளேயர் தான், ஆனால் வந்து இந்த ஹாஃப் செஞ்சுரி அதை அடிச்சிருக்கணும், அதுவும் அடிக்கலை. ஒரு பவுலிங் ஒரு நல்ல ஃபிகர், ஒரு பெஸ்ட் பவுலிங் போட்டிருக்கணும், அதுவும் பண்ண முடியல. விஜய் சங்கர் நீங்கள் கம்பேக் கொடுக்கணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒரு விஜய் சங்கர் மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு இருக்கும் கிரிக்கெட்டராக ஆகணும்னு. அது எல்லாத்தினாலையும் ஆக முடியாது, சில பேர் ஆகணும். முடிஞ்சளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.